நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, சமீபத்தில் எங்கள் பகுதியில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரிடத்தில் ஜாதகம் பார்க்க சென்றதிலிருந்து கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன் குருவே. என்னுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி புதன் உச்சம் பெற்ற போதிலும் அவர் அட்டமாதிபதி சூரியன் சாரம் பெற்றதால் அந்த தசை நன்மை செய்யாது எனவும் புதன் தசாவில் வம்பு வழக்கு சிறை என நான் பாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறியதால் தூக்கத்தை தொலைத்து நிம்மதியின்றி வாடுகிறேன். புதன் தனித்து உச்சமானால் அவர் குரு உச்சமாக இருப்பதில் 33 அளவு நல்ல பலன்கள் இருக்கும் என்றுதானே பலன் எடுக்க வேண்டும். சூரியன் 8 தனித்து எவ்வித பார்வையும் இன்றி இருக்கிறார். ஆயினும் அவர் புதன் தசைக்கான பலனை சூரியன் தனது தசை நடத்துவது போல பலன் உரைக்கிறார்களே, ஏன்? சாரம் என்பது உண்மைதான். ஒரு நட்சத்திர காலில் உட்கார்ந்திருக்கும் போது அப்ப நட்சத்திரத்தின் அமைப்பை எப்போது செய்வார்? தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்பை எப்படி செய்வார்? மகர லக்னம்: 9 புதன் உச்சம், 8 சூரியன் ஆட்சி. உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். நானே சொல்லியிருக்கிறேன், புதன் தனித்த உச்சமாக இருந்தால் குரு செய்கின்ற பலனில் ஒரு 33% அமைப்பை அவர் செய்வார் அப்படின்ட்டு. அப்போ அங்கே பாக்கியாதிபதிக்குரிய நல்ல பலன்கள் தானே இருக்க வேண்டும். இன்னொன்று கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டின் பலனை முதலில் செய்யும் அப்படிங்கிற அமைப்பில் என்னுடைய செவ்வாய் திசையில செவ்வாயின் ஆதிபத்திய காரகத்துவங்கள் சுக்கிரனின் வழியாக நடந்தன அப்படிங்கிறது தான் உண்மை. சுக்கிரனின் வழியாக நடந்தன. 10 இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 6 அதிபதி 10 அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறார். ஒரு பெண், அதாவது சுக்கிரன் பெண் அமைப்பு கிரகம், சுக்கிரன் கலைக்கான கிரகம். சுக்கிரன் கலைக்கான கிரகம் 10 இடத்துல இருக்கிறார். ஆக ஒரு கலைத்துறை அமைப்பு சார்ந்த அமைப்புகளில் அந்த நேரங்களில் நான் வந்து பணியில் இருந்தேன். அதாவது செவ்வாய் திசையில சார அடிப்படையில், அந்த சாரத்தின் அடிப்படையில் நடக்கின்ற பலன்களில் என்னுடைய அமைப்பு ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில், தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அப்போது அமைந்திருந்தது. அந்த 7 வருடங்களும் முழுக்க முழுக்க அதிலேயே அப்படியே போச்சு. ஆனால் ஆதிபத்திய அமைப்புகளில் 6 அதிபதியாக பணமின்றி இருக்கக்கூடிய நிலைமை. ஆட்சி உச்சம் என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. ஸ்தான பலம் எங்கேயுமே ஒரு இடத்துல நல்ல அமைப்பு தான். அந்த நல்ல அமைப்புல பாவ கிரகங்கள் ஸ்தான பலமா இருக்கிறது தான் கெட்ட அமைப்பு, ஒரு தவறான வழியில நமக்கு தரும் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நீச்சமாக இருக்கவே கூடாது. நீச்சம் தான் கடுமையான பாவத்துவம் யாராக இருந்தாலும். 9 கிரகங்களும் நமக்கு தேவை. இந்த 9 கிரகங்களும் நமக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் எந்த கிரகம் எங்கே எந்த அளவிற்கு தேவை, எங்கே சுபத்துவம் எங்கே பாபத்துவம்ங்கிறது தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். நிச்சயமாக 9 கிரகங்களும் நட்பு நிலைமைக்கு கீழே இருக்கவே கூடாதுன்றது தான் உண்மை.